வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நாங்கள் பார்த்தோம், நிறைய வகையான மாப்பெல்லாம் பார்க்குறோம். இந்த யூனிக் பிவிஏ மாப் அப்படின்றத ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன? இப்போ வந்து யூனிக் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாப் சார். இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நார்மல் மாப், ஏ டு இசட் வரைமே டிஃப்ரெண்ட் இருக்குது சார் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா பிவிஏன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பாலிபர் ஃபைபர் மெட்டீரியல் சொல்லுவோம். அது வந்து இருக்குது. இதில் வந்து பால்வினி அசிலேட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரையும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஆல் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். ஓகேவா சார்? ஓகே. இப்போ இது எங்கேருந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க? நம்ம வந்து டைரெக்டாக எடுக்கிறோம். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து நம்ம டைரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி மாப் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற மாப்புக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஓகேங்களா? நம்ம வந்து வாயால் சொல்கிறதோட டேரக்டாக டெமோவை பார்த்துக்கலாம் சார். நம்ம ஓகே மோஸ்ட்லி பற்றி வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த ஸ்பாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இது புதுப்பிசாக இருக்கும் போது கல் மாதிரி ஹார்டாக இருக்கும். இது அலுமினியம் மாப்பு உங்களுக்கு. இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கும் உங்களுக்கு. சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஹார்டாக ஸ்டோனாக தான் இருக்கும். இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் 25 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு வந்து ஃபுல்லாக சாஃப்டாக மாறிடும். இது சாஃப்டாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வீடு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு டைம் டிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-14 நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 1400 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. நீங்கள் அப்படி டெய்லி யூஸ் பண்ணாலுமே 4-3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஸ்பாஞ்சை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். 3 வருஷம் கேரண்டியாக கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த நார்மல் மாப்புக்கும் இந்த மாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் கேட்டிங்க. நார்மல் மாப்புக்கும் இந்த மாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வாயால் சொன்னால் யாருக்குமே புரியாது. டெமோ பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். டெமோவுக்கு போயிடலாம் அதனால். ஓகேவா சார்? போயிடலாம் சார். டெமோ ஸ்பாஞ்ச் சொன்ன பார்த்தீங்களா கல் மாதிரி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்து பாருங்கள், ஆடாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆடாக இருக்கும், புதுப்பிசுனாலும் ஆடாக இருக்கும். அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் சொன்ன மாதிரி 25 மினிட்ஸ் ஊற பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இந்த மாதிரி மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும். உங்கள் வீடு கிளீன் பண்ணும்போது சோப்பாயில் லிக்விடு சர்ஃபெக்சர்லாம் கலந்து பக்கெட்டு வெளியே வச்சுருங்க. பக்கெட்டெல்லாம் கையில் கேரி பண்ண அவசியமே கிடையாது. இந்த மாப்பு மட்டும் கையில் கேரி பண்ணாலே போதும். நீங்கள் இது ஜஸ்ட்டு நீங்கள் சோப்பாயில் லிக்விட் சர்ஃபெக்சரில் ஒரு டைம் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-15 நாள் கிளீன் பண்ணிக்கலாம். வாட்ரு சிங்கிள் ட்ராப் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது கொண்டு போகும்போது. ஒரு டைம் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-15 நாள் கிளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுவே ஒரு நாளைக்கு நீங்கள் 1400 ஸ்கொயர் ஃபீட் டெய்லி யூஸ் பண்ணாலும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஸ்பாஞ்சை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போயிடலாம், டெமோக்கு போயிடலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே க்ளீன் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஹாலில் கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சு மாப்பு வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் தண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதுவே பேக்கில் எடுத்தீங்கன்னா அதே வாட்டர் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிருக்கும். இது ஃபேனை போட்டால் உடனே காஞ்சிடும் உங்களுக்கு உங்கள் வீடு பொறுத்து வரலையும். இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் தண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும், பேக்கில் எடுத்தால் வாட்டர் அப்சர்வ் ஆகிருக்கும். இது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு மாப் கொண்டு போகும்போது நீங்கள் ஹால் வெளியே கொண்டு போனால் அழுக்கு வாட்டர் சிங்கிள் ட்ராப் ரிமூவ் ஆகாது. இது கொண்டு போய் கையால் தான் முறுக்கணும், பெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லிவர் இருக்கும், இந்த லிவரை வச்சு நீங்கள் புல் பண்ணால் மட்டும் போதும் அந்த அழுக்கு வாட்டர்லாம் டேரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே போயிடும். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஃபைன் டஸ்ட்டு, பிக் பெட்ஸு, ஹேரு, மணல், டஸ்ட்லாம் கிடக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வீடு வந்து கூட்டி பெருக்கி வாரிட்டு அப்புறம் தான் நீங்கள் மாப்பே போட்டு க்ளீன் பண்ணுவீங்க, வீடை துடைப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பை பொறுத்து வரலையும் உங்கள் வீட்டில் டஸ்ட்டு, பிக் பெட்ஸு, ஹேரு, மணல் எது கிடந்தாலும் கூட்டி பெருக்கி வர மாப்பின அவசியம் இல்லை. இந்த ஸ்பாஞ்சை பொறுத்து வரலையும் வாட்டரை டிக் பண்ணிவிட்டு லிவரை புல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பேக்கில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பிக் பெட்ஸு, ஹேரு, மணல், லிக்யூடு எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியாது, சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து டைரக்ட் டெமோவை நீங்கள் பார்த்துக்கலாம், டெமோவுக்கு போகலாம் அந்த வீட்டு. அவர் சொன்ன மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத ஃபைன் டஸ்ட், ஏரு, மணல், தூசி இதெல்லாம் நார்மல் மாப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாப்பு அப்படி இல்லை. பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு, பார்த்துடலாம். ஓகே, கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட், ஏரு, மணல், தூசி எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட், ஏரு, மணல், தூசிலாம் கூட்டி பெருக்கிட்டு இருப்பீங்க. கூட்டி பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். லைட்டாக பேக்கில் மூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். எவ்வளோ ஒரு பிக் பெட்ஸ், ஏரு, மணல், தூசி இருந்தாலும் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிட்டு வாட்டரை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் வாட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டு லைட்டாக பேக்கில் மூவ்மெண்ட் பண்ணால் போதும். வீடை கூட்டின மாதிரி இருக்கும், பெருக்கின மாதிரி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஃபைன் டஸ்ட்டை எடுத்த மாதிரி இருக்குது சார். ஃபுல்லாக அதில் ஸ்டோர் ஆகிக்கும். இதை கையால் எடுக்கணுமோ தட்டி விடுமோ அவசியமே இல்லை சார். லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி இந்த லிவரக்கு யூஸ் பண்ணால் போதும், டைரெக்டாக பக்கெட்டுக்கே ஃபுல்லாக போயிடும் சார். எந்த ஒரு ஏர், மணல், தூசி எதுவாக இருந்தாலும், பெட்டேர் எதுவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக போயிடும் சார். உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக போயிருக்கும்.
இல்லை வாட்டரோட வாட்டரை ஃபுல்லாக கலந்துடும். அவ்வளோதான் சார். ஃப்ளோரில் இருக்க டஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இது வெறும் ஃப்ளோருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை சார், ஆல் மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணுவோம் சார். இந்த பாருங்க மாப் இவ்வளோ லென்த் இருக்குது, சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம், லெஃப்ட் லூஸு ரைட்டு டைட்டு எங்கே வேணால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, கிச்சனில் இருக்க அழுக்குக்கிற, பாத்ரூம் அழுக்குக்கிற, கார் கண்ணாடி, கார் பாடி, ஃப்ரிட்ஜு, பீரோ, டைனிங் டேபிள் எது வேணால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சார். இது நானும் அதே மாதிரி தான் சார், நான் சொன்னால் புரியாது, நீங்கள் வீடியோ ஒரு டெமோ பார்த்துருங்க, டெமோ பார்த்தா மட்டும் தான் எல்லாருக்குமே புரியும். வாயால் சொன்னால் எதுவுமே எக்ஸ்பிளைன் விளங்கவே விளங்காது சார், டெமோ பார்த்துருங்க, டெமோ அடிக்கிறோம். சொன்ன மாதிரி தான் சார், பாப்பை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிப்பா, சின்னது வேணா சின்னது பண்ணிக்கலாம், பெருசு வேணா பெருசு பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லூஸு ரைட்டு டைட்டு, இதை வந்து கரண்ட்டோ பேட்டரியோ சார்ஜோ கிடையாது, மேனபிள் தான். ஓகேங்களா, இது லெஃப்ட் லூஸ் பண்ணி கீழே இருக்கீங்கன்னா லெஃப்ட் லூஸ் மேலே எடுத்துக்கலாம், எங்கே தேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சொன்ன மாதிரி இது சின்னது வேணா சின்னது பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த கிச்சன் மேலே டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், விண்டோஸு, சோக்லஸ் கண்ணாடி, காரு, கார் கண்ணாடி, பீரோடு, கபோர்டு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம், மினிமம் ஸ்க்ராட்ச் பண்ணி எதுவுமே ஆகாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த நாள்பட்ட கரை, ஆயுள் கரை, உப்பு கரை சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ண நினைப்பீங்க, க்ளீன் பண்ண டேரெக்டாக ஆசிடே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் ஹீட் ஆகவோ மெல்ட் ஆகவோ கிழியவோ செய்யாது. நார்மல் மாப்பானால் ஹீட் ஆகிடும், மெல்ட் ஆகிடும், கிழிஞ்சிடும். இந்த ஸ்பாஞ்சு மாப்பை பொறுத்த வரலையும் இது பிவிஏ பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இது நீங்கள் டேரெக்டாக ஆசிடே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரலையும் ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது, கிழியாது. நீங்களே பாருங்கள், இந்த ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆகாது, கிழியாது. இது வந்து சொன்னதுங்களா, பிவிஏ பாலிமர் ஃபைபர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இது பால்வினி அசிலிட்டி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டென்சிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதில். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை சார், நீங்கள் ஃபேன் ரெக்கையில் டஸ்ட்டு கிளீன் மேலே க்ளீன் பண்ணுவீங்க, மேலே ஏறி துணியை வச்சு துடைச்சிட்டு இருப்பீங்க, துணியை வச்சு துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சீலிங் டஸ்ட்டு, ஃபேன் டஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் இதிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அது டெமோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே சார், பாருங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே சார், இப்போ சின்ன கலர் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பெருசு பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டீங்களா? இது பெருசு பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் இந்த சீலிங் டஸ்ட் அடிக்கிறீங்களா, சீலிங் டஸ்ட்டு, சீலிங் ஒட்டடை எல்லாமே அடிச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபேன் ரெக்கில் ஒட்டடை சொல்லியிருப்பீங்க, சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபேன் ரெக்கில் டஸ்ட்டு, ஃபேன் ரெக்கில் ஒட்டடை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணால் மட்டும் போதும், அந்த டஸ்ட்டு எல்லாமே மேற்கொண்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் கையால் தான் எடுக்கணுமோ, தட்டி விட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கொண்டு போய் ஜஸ்ட்டு ரன்னிங்கு வாட்டர் டிக் பண்ணிவிட்டு, ரன்னிங்கு வாட்டர் டேப் ஓட்டுறோம், இதுலேயே வாட்டர் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிவராக ஃபுல் பண்ணும்போது எல்லாமே தண்ணியோட தண்ணியாக ரிமூவ் ஆகிடும். மாப்பில் சிங்கிள் ட்ராப் ஃபைன் டஸ்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒட்டடியாக இருக்கட்டும், எதுவுமே இருக்காது, எல்லாமே வாட்டரோட வாட்டரோ ரிமூவ் ஆகிடும் சார். உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், டைம் சேவிங்ஸ் ஆகும், வாட்டர் சேவிங்ஸ் ஆகும். உங்களுக்கு அரை பக்கெட் தண்ணியை வச்சு ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்க, சீலிங் க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் டஸ்ட்டு, சரி விட்டுடலாம். இதை காஃபி டீ இந்த கரையெல்லாம் படுது, குழம்பு ஊற்றிடுறோம், க்ளீன் பண்ணோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யுது. மாவு போட்டு க்ளீன் பண்ணாலுமே அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுமா? அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். டைனிங் டேபிள், தரையில் டீ, காஃபி, சாம்பார், சட்னி எது ஊற்றிட்டாலும் இந்த மாப்பே போதும் சார். துணிக்கு அவசியமே இல்லை சார், இந்த மாப்பு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும் சார். மாப்பை சும்மா டிப் பண்ணி வச்சு எடுத்தால் போதும் சார். ஃபுல்லாக எந்த ஒரு ஆயில் கரை, சாம்பார், சட்னி எதுவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிங்க சார். டெமோவில் பார்த்துருங்க சார், சொன்னால் புரியாது, டெமோவில் பார்த்துருங்க. இவர் சொல்ல மாதிரி தானே, சூடான டீ, காஃபி, பால், சாம்பார், தண்ணி நீங்கள் கேட்ட மாதிரி எது ஊற்றினாலும் க்ளீன் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பார்க்க டெமோ பார்க்கலாம். சொல்ல பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் சூடான டீ, காஃபி, பால், தண்ணிக்கே வச்சு இல்லை. நார்மல் மாப்பானா இந்த டீ காஃபி துடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி, ரொம்ப ஸ்டெயின் பண்ணி க்ளீன் பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆகி தான் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாப்பை நீங்கள் வாட்டர், நார்மல் வாட்டர் டிக் பண்ணிவிட்டு லிவரை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாஞ்சு சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு டைம் டிக் பண்ணாலே போதும், அந்த சூடான டீ, காஃபி, பால், சாம்பார் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இது ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும் வேண்டிய அவசியமே கிடையாது. ஒத்த விரலில் நீங்கள் பேக்கில் லைட்டாக மூவ் பண்ணால் மட்டும் போதும், அது எவ்வளோ சூடான டீ, காஃபி, பால், சாம்பார், தண்ணி எதுவான இருக்கட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ட்ராப் ரிமூவ் ஆகாது உங்களுக்கு. இதெல்லாம் கொண்டு போய்ட்டு கையால் தான் பிழையணும், கையால் தான் முறுக்கணும் வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு, கைக்கு வேலையே கிடையாது. இந்த மாப்பை ஜஸ்ட்டு லிவர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த லிவரை நீங்கள் ஃபுல் பண்ணால் மட்டும் போதும், அந்த சூடான டீ, காஃபி, பால், சாம்பார், தண்ணி எல்லாமே தண்ணியோட தண்ணி ரிமூவ் ஆகிடும். மாப்பில் எதுவுமே இருக்காது, பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது உங்களுக்கு.
ஓகேங்களா? இந்த மாதிரி ஆறு மெட்டீரியல் பூசி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ப்ரோ, இந்த மொசைக்கு, டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணுறீங்க. ஓகே, சிமெண்ட்டு தர வச்சுருப்பாங்கல்ல? ஆமாம், க்ளீன் பண்ணிக்கலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சிமெண்ட்டு தரனா 4 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் மொசைக்கு, டைல்ஸு, கிரானைட்னா 7 இயர்ஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். 4 இயர்ஸ் வரைக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அப்படின்னா உங்கள் கேரண்டி டைம் என்ன? 3 இயர்ஸ் கேரண்டி சார். கேரண்டியாக தரீங்களா வாரண்டியா? கேரண்டி சார், 3 வருஷம் கேரண்டி சார். 3 இயர்ஸுக்குள்ளே நட்டு போல்ட்டு லிவர் அட்லீஸ்ட் மாப்பே உங்களுக்கு உடஞ்சி போயிட்டாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்க சார். இல்லை பொதுவாக சொல்லுவாங்க கேரண்டி அப்படின்னா ஒரு பொருளில் மெயினான பார்த்து போனால் மட்டும்தான் மாற்றி தருவோம். ஆமாம் சொல்லுவாங்க. இத்தனை நட்டு இருக்கு, லிவர் இருக்கு, ஹேண்டில் இருக்கு, இதில் ஏதாவது ஒன்று போனாலும் நீங்கள் எது போயிட்டாலும் இந்த நட்டு நட்டு இருக்குல்ல சார், இந்த ஒரு நட்டு போயிட்டாலும் நாங்களும் வர வேண்டியதில்லை, நீங்களும் வர வேண்டியதில்லை சார். கொரியர் பண்ணிடுவோம், நீங்களே அதை எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சார். ஓகே சார், இப்போ இது கஸ்டமருக்கு தேவைப்படுது, வாங்குறாங்க, எங்களை அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம் சார். உங்களுக்கு நீங்கள் எப்படி டெலிவரி தரீங்க? டெலிவரி தான் அது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சார், ஜிபே ஃபோன்பே இருக்குது சார். கேஷ் ஆன் டெலிவரினா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் சார், கொரியர் சார்ஜ் 100 ருபீஸ் வரும். ஜிபே ஃபோன்பேனா கொரியர் சார்ஜ் இல்லை சார், ஃப்ரீ தான். மாப்புக்கான விலைக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறீங்களா? தமிழ்நாடும் பண்ணிட்டு தான் இருக்கும் சார், அதர் ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடுனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சிஓடி கொடுக்குறோம் அப்படின்னா 100 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதர் ஸ்டேட்னா மட்டும் சிஓடி கொடுக்குற மாதிரி இருந்தால் 130 பண்ணிகிட்ருக்கோம். அதுவே நீங்கள் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா, உங்கள் நேம், அட்ரஸ், பின்கோட் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர், கான்டெக்ட் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம டிஸ்பேச் பண்ணி வைப்போம் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்தாலே போதும், டெலிவரி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சிஓடிக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் சார். நம்ம தமிழ்நாடு அவரோட ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம், அந்த சைட் அவரோட ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் சார். நம்ம ஓகே சார், இந்த மாப்போட ப்ரைஸ் என்ன சார் வருது? இது மாப்போட ப்ரைஸ் வந்து 899 சார். ஓகே, 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 699 வரும் சார். 899 டிஸ்கவுண்ட் போக 699 ரூபா வரும் உங்களுக்கு. 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு மாப்புக்கு. நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க சார், அதை பார்த்தீங்க நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்துக்கலாம் சார், கிச்சன் ஸ்டிக்கர் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம கிச்சனை சமைச்சிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து நாள் பட்ட ஆயுதெல்லாம் பார்த்தீங்களா, கரலா ஒட்டம், அந்த கரலா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டிக்கர் இருக்குது, கிச்சன் ஸ்டிக்கர் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்மளுக்கு இங்கே இருக்கிற கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோம் ஸ்டிக் இருக்குது சார் நம்மள்கிட்ட, இதுலேயே சீரிங் டெஸ்ட் அடிச்சுக்கலாம், ஒட்டர் அடிச்சுக்கலாம், ஃபேர் டேக்கர் டெஸ்ட் இருக்கணும் அடிச்சுக்கலாம், வீடு பேசிக்கலாம். இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் உங்களுக்கு, இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பெருசு வேணால் பெருசும் பண்ணிக்கலாம், சின்னது வேணால் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் சார், சின்னது வேணால் சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒட்டர் அடிக்கிறீங்களா, ஒட்டர் அடிச்சுக்கலாம் சார். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டர் எடுத்துக்கலாம், நீங்கள் வீட்டில் ஒட்டர் எடுத்துக்கலாம், சின்னது வேணால் சின்னதாக பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டை பெருக்கிறீங்களா, பெருக்கிக்கலாம். நீங்கள் இவ்வளோ சிக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை சார், இன்னும் இன்னும் அடிஷனலாக நிறையா பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு ப்ரோம் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு பாத்ரூம் கிளீனரும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நாங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களா, ப்ரெஷ்ஷு மட்டும் தான் வாங்குவீங்க, வைப்பர் இருக்க ரொம்ப இது பண்ணுவீங்க, இதிலே வைப்பரும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம், இதிலே வைப்பரும் கொடுத்துருக்கோம். உங்கள் பாத்ரூம் செவர் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆல் மட்டும் பர்பஸ் சோப்பாயெல்லாம் ஊற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் அதே மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸு, ஷோ கிளாஸ், கண்ணாடி, காரு, கபோர்டெலாம் க்ளீன் பண்ணுவீங்களே, அதுக்கு துணி வச்சு தட்டி எடுப்பீங்க, துணி வச்சு தட்டின அவசியமே கிடையாது. அதுக்கும் டஸ்டிக் கிளீனர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம டஸ்டிக் கிளீனர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆல் மல்டி பர்பஸ் ஆல் பர்பஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்ம டஸ்ட் இது பண்ணுறது சார், சீலிங் டஸ்ட் அடிக்க இந்த ஒட்டடை குச்சியும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் டஸ்ட் அடிப்பீங்க, இப்போ ஃபேன் டைக்கில் ஒட்டடை அடிப்பீங்கள, அதெல்லாம் வந்து எடுக்கும்போது நார்மல் மாப்பாடு எடுக்க முடியாது, நார்மல் குச்சி எடுப்பீங்க, கையால் தள்ளிட்டு எடுப்பீங்க, அப்படிலாம் பண்ண அவசியமே இல்லை. இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து பெருசு வேணால் பெருசு பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் டஸ்ட் அடிச்சுக்கலாம், நீங்கள் சீலிங் டஸ்ட் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த ஃபேன் ரேக்கில் டஸ்ட் எடுக்கிறீங்களே, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறி வேண்ட அவசியமே கிடையாது. அந்த ஃபேன் ரேக்கை நீங்கள் உள்ளே விட்டால் மட்டும் போதும், விட்டு நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் போதும், ஃபேன் ரேக்கை எல்லாத்தையும் மூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த உடனேலாம் கையால் தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் வாட்டரை டிக் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சுனா மட்டும் போகிறோம், எல்லாமே தண்ணியோட தண்ணியாக ரிமூவ் ஆகிடுதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை புக் பண்ணிடுறேன், எனக்கு எப்போ கையில் கிடைக்கும்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார், இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டே டிஸ்பேச் பண்ணி அன்னைக்கு நைட்டே கொரியர் காப்பி, எல்ஆர் காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். டிடிடி போடுவோம் சார், நீங்கள் அந்த எல்ஆர் காப்பி நம்பர் வச்சு நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சார், எங்கே மாப் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சார்.
சொன்ன மாதிரி நம்ம டிடிசியில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் பில்லை நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ட்ராக்கிங் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடுனா 1 days 2 days ஆகும், அதுவே அதர் ஸ்டேட்னா 2 or 3 days கம்பல்சரி ஆகும் உங்களுக்கு. அதர் ஸ்டேட்னா மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன் பே பண்ண ப்ராடக்ட்டே கொடுத்துட்ருக்கோம். சிஓடி பண்ணுற கஸ்டமருக்கு சிஓடி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் ஜிபே ஃபோன் பே நீங்கள் போட பயப்படுறீங்க அப்படின்னு பயப்படுறதுமே வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேஷ் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. சிஓடியும் பண்ணிட்டு இருக்கோம், ஜிபே ஃபோன் பே பண்ணா அதுவும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எப்படின்னா சிஓடினா உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே 100 rupees சார்ஜஸ் ஆகும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு. அதுவே நீங்க கூகுள் பே ஃபோன் பே பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சார்ஜஸ் ஆகாது. நீங்க ப்ராடக்ட் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அதுவே நீங்க சிஓடினா மட்டும்தான் 100 rupees, ஜிபே ஃபோன் பே பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ. தஞ்சை மெயின் ரோடு காட்டூர் ஆயுர்வேல் செக் போஸ்ட்க்கு ஆப்போசிட்டே நம்ம ஆபீஸ் இருக்கு. ஸ்ரீராமன் கோன் சொல்லிட்டு போர்டு பெருசா போட்டிருக்கோம். மெயின் ரோட்லயே தான், உள்ள எங்கேயும் வரண்ட அவசியமே கிடையாது. திருச்சியில பால்பண்ணிலிருந்து தஞ்சாவூர் போற மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்ல காட்டூர் இடத்துல ஆயுர்வேல் பஸ் ஸ்டாப் செக் போஸ்ட் வர வழியிலே இருக்கு. ஆப்போசிட் செக் போஸ்ட்டு ஆப்போசிட்ல நம்ம ஆஃபீஸ் ஸ்ரீராமன் கோன் சொல்லியிருக்கு. நேரில் வர கஸ்டமர் நேரில் டைரக்டா டெமோ பார்த்து ப்ராடக்ட்டை கையில் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஆஃபீஸ் டைமிங் வந்து மார்னிங் 9:00 ஈவினிங் 8:00 to 9:00. நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க, வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து போய் நீங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவோம். வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.